நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளுமே பிரபலங்கள் பற்றியும் சினிமா அப்டேட்ஸும் பார்த்துட்ருக்கோம் அப்படி இன்னைக்கு என்னென்ன நியூஸோட வந்திருக்கேன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யானை தாக்கி நான் ரொம்ப மோசமான நிலையில இருந்த அந்த நேரத்துல கூட என்கிட்ட இப்படி தவறா நடந்துகிட்டாங்கன்னு சந்திரலேகா இந்த எல்லாம் நடிச்ச புகழ் பெற்ற சீரியல் நடிகை சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுல செல்லமடி நீ அப்படின்னு இதோட டைட்டில் பாடல் கோவில் யானையோட எடுக்கப்பட்டிருக்கு அப்ப யானை தன்னை வந்துட்டு மோசமா தாக்கிருச்சு அதனால எனக்கு வந்து ஏழு இடங்கள்ல எலும்பு முறிவு ஏற்பட்டு சில பாகங்களை அகற்ற நேர்ந்ததாகவும் சொன்னாங்க ஏனை வந்துட்டு இவங்கள தூக்கி நசுக்கிய போது உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம் என்னால வழி தாங்க முடியாம தான் நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன் அங்கிருந்து ஒரு சிலர் தூக்கிக்கிட்டு ஓடுனாங்க என்ன தூக்கிக்கிட்டு போன ஒரு டான்சர்ல ஒருத்தர் வழியால நான் துடிச்சுக்கிட்டு போது கூட எனக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு என்ன தவறா வந்து தொட்டாரு அசிங்கமா நடந்துகிட்டாரு என் வாழ்க்கையில கஷ்டமான விஷயம்னா நான் அதைத்தான் சொல்லுவேன்னு கண்ணீர் மல்க இந்த விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இது மிகப்பெரிய அதிர்ச்சிய கொடுத்திருந்துச்சு நிறைய பேர் வந்து இத கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி ஆகி ஆறுதலையும் சொல்லியிருந்தாங்க அடுத்து நடிகை வனிதா அவங்களுடைய மகள் ஒரு சில புகைப்படங்களை பதிவிச்சிருக்காங்க இத பார்த்த நிறைய பேர் வந்துட்டு வனிதா அவங்களுடைய வீட்டுல அடுத்த நடிகை ரெடி அப்படியே நடிகை மாதிரியே இருக்காங்க இவங்களுக்கும் பட வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது அப்படின்னு நிறைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க அடுத்து பிக் பாஸ் ஏழு நிகழ்ச்சியை சீக்கிரமாக தொடங்க இருக்கு இது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு போட்டியாளர்களோட தேர்வெல்லாம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க இந்த முறை பிரம்மாண்டமா வந்துட்டு பிக் பாஸ் வீடு இருக்க போகுது அப்படின்னு அதுக்கான வேலை பயங்கரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு அடுத்து லியோ படத்தோட எதிர்பார்ப்பும் மிகுந்த அளவில் இருக்கு அந்த வகையில் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க இதுக்கான பாடல் வெளியீட்டு விழாவை அக்டோபர் ஐந்தாம் தேதி மலேசியால நடத்த

அதே போல டிடி அவங்களும் ராதிகா அவங்க கூட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை பதிவிட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த இருந்தாங்க ரித்திகா அவங்க பிக் குள்ள வர போறாங்க அப்படின்னு நியூஸ் வேகமா பரவிக்கிட்டு இருக்கு அதுக்கு அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்ல கிடையாது ஆனா இன்னைக்கும் அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில ஒரு வீடியோவை பதிவிட்டு இருக்காங்க பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து அவங்க விலகிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே ஃபேன்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்க பாஸ் குள்ள அவங்க வர போறாங்க அப்படிங்கிற நியூஸ் போயிட்டு இருக்கல என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து அஞ்சு அவங்க இன்னைக்கு ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க ஓனம் டுவென்டி த்ரீ அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்காங்க ரொம்பவே அழகாவும் இருந்தாங்க இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க